News of Tamil Sports Nadathi Varum Brahmanda T20 Cricket Thodar in Irudhi Poti, Tharpodhu Nadaipetru Varugirathu. Irandavathaga Kalamarangi KSR Ani Vilaiyaadu Varugirathu and the Nerale Kaatchigalai Paarkalam. So, சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி டீம் கண்டிப்பா டபுள் தான் அவ்வளவுதான் டவுட்டே வேணாம் இவங்க டபுள்ஸ் நிறைய போற டீம்ஸ் தான் இவங்க சோ கண்டிப்பா அதை பண்ணிருக்காங்க இன்னும் 3-2 தான் தேவை நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் சோ ஈஸியா மேட்ச்ச முடிச்சிட்டு அந்த ஃபைனல் செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஆல்மோஸ்ட் எஸ் இந்த டைம்ல ட்ரிங்க்ஸ் பார்ட்னரா ரிபியூட் இருக்காங்க ஹெல்த் பார்ட்னரா இதேம் இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மென்ட் பார்ட்னர் டெக்கத்லான் மெடிக்கல் பார்ட்னர் காவேரி ஹாஸ்பிடல் சோ நிறைய சொல்லாங்க ஆனா இங்க ஈஸியா சொல்றதுக்கு 37 பாலுக்கு 3-2 தான் So, in the ball, match mudipara, I think last ball, Bharat Raj, Raj Kumar, Sir Manik Rabin Kumar, nalla shot mudichara. Sairam Kalluri sendu nadathakoodiya 2023 over cricket podiyam final. ஜெயிச்சிருக்காங்க கேஎஸ்ஆர் காலேஜ் ஸோ செலிப்ரேட் பண்ணலாங்க கொண்டாடலாங்க ஸோ நல்ல மேட்சாக இது அமைஞ்சிருக்கு ஸோ டெஃபினெட்லி இதை தூக்கி கொண்டாடலாம் ஸோ நல்ல மேட்ச் சூப்பராக இருந்துச்சுங்க நிச்சயமாக சொல்லி ஆகணும் இந்த மேட்சை ஃபுல்லாக கமாண்டிங் பொசிஷனில் இருந்திருக்காங்க கேஎஸ்ஆர் காலேஜ் ஃபுல்லாகவே டாமினேட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க இந்த ஒரு மேட்சை டெஃபினட்டாக எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க ஸோ ரெண்டு டீமுமே ஒரு பயங்கரமான டீம் மதுரை ஜோன்லேருந்து சௌராஷ்டிரா திருச்சி ஜோன்லேருந்து கேஎஸ்ஆர் காலேஜ் வந்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து டாஸ் போடும்போது வந்து டாஸை ஜெயிச்சாங்க சௌராஷ்டிரா டாஸ் மட்டுமே ஜெயிக்க முடிஞ்சது அவங்களால பட் அதுக்கு பேட்டிங் பண்ண உடனே பெரிய டோட்டல் போக முடியல பவர் பிளேல ஓகே ஓரளவுக்கு 48 ரன் அடிச்சு நல்லா புஷ் கொடுத்தாங்க அங்கேருந்து தடுமாற்றங்கள் எக்கச்சக்கமாக இருந்துச்சு கேஎஸ்ஆர் பவுலிங் அட்டாக்கிங் சூப்பராக இருந்துச்சு ஸோ விக்கெட் எல்லாத்தையும் எடுத்தாங்க 110 மட்டுமே கொடுத்தாங்க ஸோ அதனால 111 அடிச்சா வென்னுன்ற மாதிரி ஈஸியாக உள்ள வந்த கேஎஸ்ஆர் ரொம்ப ஏழு மேட்சையும் முடிச்சாங்க ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவங்கள பற்றி ஸோ பவுலிங் அட்டாக்கும் சரி பேட்டிங்கும் சரி அட்டாக்கிங் மூலம் தான் இருந்துச்சு டாஸை வேணால் விட்டுருக்கலாம் மேட்சை விடலை இன்னைக்கு கேஎஸ்ஆர் சூப்பராக ஜெயிச்சிட்டாங்க ஸோ வாழ்த்துக்கள் நல்ல ஒரு ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங் பவுலிங்ல ஆரம்பிச்சு பேட்டிங்ல இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நான் 6 ஓவர் டு ஸ்பேருங்க 6 ஓவர் இன்னும் வெளியே இருக்க 112 ரன் 110 ரன் 6 ஓவர் மிச்சம் வச்சு அவங்க சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களோட அட்டாக்கிங்கான அப்ரோச் வந்து நம்ம இதுலேருந்து பார்க்க முடியுது ராஜ்குமார் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு பட் பெருசாக அவரால் கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்போது நவீன் ராஜ்குமார் அதை வந்து விட்ட இடத்துலேருந்து துவங்கினார் 26 ரன் வெறும் 14 பால் அடிச்சுட்டு போனார் அவரால் முடிக்க முடியல அப்படின்னும் போது தனஞ்சயன் இன்னும் 2 வந்து பயங்கரமாக கேமை வந்து திருப்பி கொடுத்துருக்காருங்க தனஞ்சயனும் ரவீன்குமார் அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாங்க ரவீன்குமார் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே வந்து கேஎஸ்ஆர் காலேஜுக்கு வந்து ஒரு நல்ல மேட்ச் வினராக இருந்திருக்காரு அண்ட் இந்த மேட்ச் வந்து ரெஸ்பான்சிபிளாக ஒரு ரெண்டு நின்று வந்து கேமை முடிச்சு கொடுத்துருக்காருங்க டெஃபினட்டாங்க நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கலாம் நம்ம எக்கச்சக்கமாக பேசிட்டு இருக்கலாம் நியூஸ் 7 தமிழ் அண்ட் சாய்ராம் கல்லூரி சேர்ந்து நடத்தக்கூடிய என்சிஎல் 2023 20 ஓவர் போட்டி ஃபர்ஸ்ட் சீசன் 1 ஸோ அதனுடைய டைட்டில் வின்னர் அதாவது ஃபைனல் மேட்சை ஜெயிச்சது நம்முடைய கேஎஸ்ஆர் காலேஜ் அவங்களுக்கு வாழ்த்துக்களை எக்கச்சக்கமாக சொல்லிட்டு இருக்கலாம் மேலும் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தாமரைக்கணையிடம் கேட்டு பெறலாம் தாமரைக்கணி வணக்கம் நியூஸ் 7 தமிழ் ஸ்போர்ட்ஸ் நடத்தி வரக்கூடிய இந்த பிரம்மாண்ட T20 கிரிக்கெட் தொடரினுடைய இறுதிப் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் நியூஸ் 7 தமிழ் மற்றும் சென்னை சாகராம் கல்லூரி இணைந்து நடத்தும் நியூஸ் 7 தமிழ் பிரீமியம் லீக் போட்டியில் முதல் லீக் போட்டியில் அபார வெற்றி பெற்றது திருச்சியை சேர்ந்த கேஎஸ்ஆர் தொழில்நுட்ப கல்லூரி குறிப்பாக சென்னை தாம்பரத்தில் உள்ள சாய்ராம் கல்லூரி மற்றும் நியூஸ் 7 தமிழ் இணைந்து நடத்தக்கூடிய இந்த நியூஸ் 7 தமிழ் லீக் போட்டியானது சாய்ராம் கல்லூரி கூடிய கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டி அதாவது இறுதிப் போட்டியில் நுழைந்த மதுரை மண்டலத்தைச் சேர்ந்த சௌராஷ்டிரா கல்லூரி மற்றும் திருச்சி மண்டலத்தைச் சேர்ந்த கேஎஸ்ஆர் கல்லூரிக்கிடையே போட்டியானது இன்று நடைபெற்றது முதலில் டாஸை வென்ற சௌராஷ்டிரா கல்லூரி பேட்டிங்கை தேர்வு செய்தது பேட்டிங்கை தேர்வு செய்து முதலில் களமிறங்கிய சௌராஷ்டிரா அணி 20 ஓவர் முடிவுகளில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 112 ரன்கள் எடுத்து கேஎஸ்ஆர் கல்லூரிக்கு 111 ரன்கள் இலக்கு வைத்தது அதன் பின்னர் களமிறங்கிய கேஎஸ்ஆர் கல்லூரி 16 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 112 ரன்கள் எடுத்து போட்டியில் அபார வெற்றி பெற்றது குறிப்பாக நியூஸ் 7 தமிழ் நடத்திய முதல் கிரிக்கெட் லீக் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் கேஎஸ்ஆர் தொழில்நுட்ப கல்லூரி அணி என்ற பெயரை தற்போது பெற்றுள்ளது கேஎஸ்ஆர் கல்லூரி அணி தற்போது வெற்றி பெற்றுள்ள கேஎஸ்ஆர் கல்லூரி அணிக்கு பரிசு தொகையாக 1 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் மற்றும் கோப்பையும் ஆனது இன்னும் சற்று நேரத்தில் வழங்கப்பட இருக்கிறது